ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எப்பவும் போல சூப்பராக இருக்கேங்க நம்மளோட சமையல் மோட்டோ வந்து எப்போவுமே திங்ஸை சிம்பிளாக வச்சுக்கணும் ஈஸியாக வச்சுக்கணும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அவ்வளோதாங்க அந்த வகையில் ஹெல்த்தியான தினை பொங்கல் நம்ம காலை உணவுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கு ஒரு குக்கரில் ஒரு கப் தினை அரிசி எடுத்துக்கலாம் அரை கப் பாசிப்பயிறு இதை ரெண்டையும் போட்டு நல்லா கழுவிட்டு அதில் அஞ்சு கப் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க ஒரு சின்ன குழிக்கரண்டி இல்லைன்னா சின்ன வானலியில் ஒரு மூணு நாலு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அது காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கடுகு சும்மா பேருக்கு போட்டால் போதுங்க பெருங்காயம் சீரகம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக வெட்டுனது கொஞ்சம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு முந்திரி சேர்த்துக்கலாம் நான் இப்போ முந்திரி சேர்க்கல ஏன்னா ஏற்கனவே வருத்தது என்கிட்ட இருக்குது நான் அதை போட போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகை வந்து மிக்சியில் பொடி பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தைகளும் சரி சில பெரியவங்களும் சரி மிளக வந்து முழுசாக போட்டால் அதை சாப்பிட்றதில்ல ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக போடும்போது அவங்களுக்கு வாயில் கிடைக்காது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இதை எல்லாத்தையும் இப்படி மனம் வர மாதிரி தாளிச்சுட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா தினை பாசி பருப்பு போட்டு அதுக்குள்ளே இதை கொட்டிடலாம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்து கூட நீங்கள் சரி பார்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வறுத்து வெட்டி வச்சிருக்கிற முந்திரி வந்து ஒரு அரை கைக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க நெய்யோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நெய்யை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு மூணு அல்லது நாலு விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ப விட்டு நல்லா கொலைய வேக வச்சுக்கலாம் இப்போது நம்ம ஹெல்த்தியான தினைப்பொங்கல் மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட நீங்கள் வந்து சாம்பார் தேங்காய் சட்னி போட்டு அட்டகாசமாக காலை உணவு சாப்பிடலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற இந்த திணைப்பொங்கலை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்பவும் போல் வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் எப்போவும் போல் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க தேங்க்யூ